சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியலின் கதை தற்போது தட்டு தடுமாறி போய்கொண்டிருக்கிறது. கடந்த 2 வருஷமாக சேர்த்து வைத்த மொத்த பெயரும் டேமேஜ் ஆக்கி வருகிறது. அதாவது குணசேகரன் கேரக்டரில் புதிதாக கொண்டு வந்தவரை தூக்கலாக காமிக்க வேண்டும் என்பதற்காக அராஜகத்தின் மொத்த உருவமாக பேச்சிலும் செயலிலும் அடாவடித்தனத்தை காட்டி வருகிறார்கள். ஆனால் இதை பார்ப்பதற்கு எரிச்சலாகவும் ப்ரெஷர் பிபியெல்லாம் எகிர்கிறது என்று மக்கள் தலையில் அடித்து புலம்பி தவித்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த நாடகத்தை பார்ப்பதற்கு பதிலாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கும் ஆசை சீரியலின் கதை எவ்வளவோ பரவாயில்லை, ரொம்பவே நன்றாக இருக்கிறது என்று மக்கள் கமெண்ட் போட்டு வருகிறார்கள். அந்த வகையில் நேற்று குணசேகரன் ரொம்பவே அராஜகமாகவும் பெண்களை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லி கொடூர வில்லனாக நடித்திருக்கிறார். அதிலும் ஈஸ்வரி அளித்த விதமும் அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது கதிர் பின்னாடியிலிருந்து கைதட்டி சிரித்து ரசித்து நக்கலாக பார்த்த பார்வை அனைவரும் கோபப்படுத்தும் அளவுக்கு போயிருக்கிறது. என்னதான் குணசேகரன் கேரக்டருக்கு அவரை போலவே ஒருவரை கூட்டிட்டு வந்தாலும் மாரிமுத்து நடிப்புக்கு கொஞ்சம் கூட இவர் செட்டே ஆகவில்லை. அத்துடன் எதிர்நீச்சல் டீமும் ஏன் இந்த மாதிரி மோசமான வசனங்களை கொடுத்து வருகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பப்படுகிறது. இப்படியே தொடர்ந்து போனால் மொத்தமாக எதிர்நீச்சல் சீரியலுக்கு பெரிய கும்பிடு போட வேண்டிய நிலைமை வந்துவிடும். இதற்கு பேசாம குணசேகரன் கேரக்டரை இல்லாதபடியே கதையை நகர்த்தியிருக்கலாம் என்றும் அவர் சேர்த்து வச்சுட்டு போன பெயரையும் கெடுக்கும் அளவிற்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தேவைதானா என்று பல கேள்விகள் முன்வைத்து வருகிறார்கள். இதை இப்பவே கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் அட்லீஸ்ட் இனியாவது கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற டிஆர்பி ரேட்டிங்கை தக்க வைத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் இந்த சீரியல் இருக்கும் இடம் தெரியாமலே போய்விடும் என்று மக்கள் ஆதங்கத்துடன் கமெண்ட்ஸ் பண்ணி வருகிறார்கள். மேலும் குணசேகரன் பேச்சிலிருந்து தெரிகிறது அவர் தொடர்ந்து நாடகத்துக்கு வருவது போல் இல்லை, அவ்வப்போது இந்த மாதிரி அதட்டு உருட்டி போவார். இடைப்பட்ட காலத்தில் கதிர் மற்றும் ஞானத்தை வைத்து கதை நகர வாய்ப்பிருக்கிறது. ஆக மொத்தத்தில் நல்லா இருந்த சீரியல் தற்போது கரையேற்ற முடியாமல் தவித்து வருகிறது.